பூமியை தாண்டி வேறு கிரகத்தில் நம்ம சூரிய குடும்பத்தில் உயிர்கள் வாழ்ந்துட்டுருக்கா. ஒருவேளை மனுஷனால் பூமியை விட்டு வேறு கிரகத்தில் நம்ம சூரிய குடும்பத்தில் உயிர் வாழ முடியுமா? அப்படி உயிர் வாழ முடிஞ்சால் அந்த கிரகம் எந்த மாதிரியான சூழ்நிலையிலெல்லாம் இருக்கணும்? ஒருவேளை வேறு கிரகங்களில் உயிர் வாழ்ந்தால் அந்த உயிர்கள் எப்படி இருக்கும்? இப்படி நிறைய கேள்வி நமக்குள்ளே இருக்கும். இப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் தரக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு ஆராய்ச்சியை தான் நம்ம நாசா மே மாதம் 2023, அதாவது அடுத்த மாதம் தொடங்க போகுது. அந்த மிஷனோட பேர் யூரோப்பா கிளிப்பர் 2023. இது என்ன யூரோப்பா கிளிப்பர் 2023? இது எதை பற்றின ஆராய்ச்சி? இந்த ஆராய்ச்சிக்கும் மனிதன் வேறு கிரகத்துக்கு குடியேறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? இது எப்படி வேறு கிரகத்தில் வாழக்கூடிய உயிரினங்களை எல்லாம் பற்றி நமக்கு பதில் சொல்ல போகுது அப்படிங்கிற நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகளுக்கு விடையாக இருக்க போகிறது தான் இந்த யூரோப்பா கிளிப்பர் மிஷன் 2023. இந்த மிஷனை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயிலை தான் இந்த பதிவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அட் த சேம் டைம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்க்கணும். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணால் இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் உங்கள் பரத், இது உங்கள் ஃபேவரட் சேனல் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ டெக். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரியே நாசா மே மாதம் 2023 யூரோப்பா கிளிப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிஷனை ஆரம்பிக்க போகுது. இது என்ன யூரோப்பா கிளிப்பர் 2023 மிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமியில் இருந்து நம்ம ஆராய்ச்சியாளர்கள், விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே சில கிரகங்களை வந்து, ஒருவேளை மனிதன் பூமியிலேருந்து வேற ஒரு கிரகத்துக்கு போனால் வாழ்கிறதுக்கு சூட்டபுளான கிரகமாக ஒரு சில கிரகங்களை தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க. அந்த கிரகங்களோட லிஸ்ட்டில் நமக்கு எல்லாருக்குமே பரிச்சயமான மார்ஸ் கிரகம், அதுக்கு நிறைய சேட்டலைட்ஸ் அண்ட் தென் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ரோவர்ஸ் எல்லாம் வந்து உலக நாடுகளில் இருக்கக்கூடிய விண்வெளி ஆராய்ச்சி நிபுணர்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மார்ஸ் கிரகத்துக்கு அப்புறமே நம்மளோட கவனத்தை ஈர்த்த இன்னொரு கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது நம்ம ஜூபிட்டர் தாங்க. இந்த ஜூபிட்டருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம பூமிக்கு எப்படி ஒரு நிலா இருக்கும் அந்த மாதிரி ஜூபிட்டருக்கும் நிறைய துணைக்கோள்கள் இருக்குது. இந்த நிலாக்களில் யூரோப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துணைக்கோள் ரொம்ப அதிக கவனத்தை ஈர்த்திருக்கு நம்ம விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள்ட்ட. எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பூமியில் இருக்கக்கூடிய அளவுக்கு கடல் நீரை விட 2 மடங்கு இந்த யூரோப்பான்னு சொல்லக்கூடிய துணைக்கோளில் இருக்குங்கிறத ரொம்ப முக்கியமான காரணம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த துணைக்கோள் வந்து மற்ற துணைக்கோளை விட சின்னதாக இருந்தாலும் இதில் மட்டுமே நீர் மாதிரியான ஒரு திரவ வடிவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கேரக்டராக நம்மளுக்கு இந்த யூரோப்பா கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. இந்த யூரோப்பா கிரகத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரில் ஒருவேளை உயிரினங்கள் வாழ வாய்ப்பு இருக்கா? வாழ்ந்தால் அது எந்த மாதிரியான உயிரினங்களாக இருக்கும்? அந்த யூரோப்பா கிரகத்தோட சீதோஷ்ண நிலை, என்விரான்மெண்டல் கண்டிஷன் எப்படி இருக்குது, ரேடியேஷன் எந்த அளவுக்கு இருக்குது, மழை பொழிவு இருக்கா, ஆக்டிவான பிளானட்டா, அப்படிங்கிற நிறைய விஷயங்களை பற்றி தான் தெளிவான ஒரு முடிவுக்கு தீர்வுக்கு வர்றதுக்காக தான் இந்த யூரோப்பா கிளிப்பர் மிஷன் 2023 நாசா வந்து தொடங்க போகுது. இதனால் வரைக்கும் இது தியரிட்டிக்கலாக மட்டுமே இருந்தது, பட் இப்போ இதுக்கான முறையான அனுமதி கிடைச்சதுனால மே மந்த்லேருந்து இந்த ஆராய்ச்சியோட ஸ்டார்டிங் ப்ரொசீஜர் வந்து முறைப்படி ஆரம்பிக்க போகுது. 2024 இந்த மிஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நாசாவோட விஞ்ஞானிகள் வந்து நம்பிக்கையாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்ம விண்வெளி ஆராய்ச்சியில் ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. சரி, இந்த யூரோப்பா கிளிப்பர் மிஷன் 2023 நோக்கங்கள் என்ன? ரொம்ப முக்கியமானது, இந்த யூரோப்பா கிரகத்தில் உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான சீதோஷ்ண நிலை இருக்கா? ரெண்டாவது, இதில் ஏதாவது ஆல்ரெடி, அதாவது மைக்ரோ ஆர்கனிசம் மாதிரியான எளிய உயிரினங்கள் உயிர் வாழ்ந்துட்டுருக்கா? ஒருவேளை அங்கே உயிரினங்கள் உயிர் வாழ்ந்துட்டு இருந்தால் அது எந்த மாதிரியான உயிரினங்களாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரெண்டாவது முக்கியமான கண்டுபிடிப்பு. மூணாவது,
ஒருவேளை அங்கே உயிரினங்கள் வாழ்ந்தால் மனிதர்களோ பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் வாழ்வதற்கு அந்த கிரகம் சூட்டபுளாக இருக்குமா அப்படிங்கக்கூடிய மூணாவது முக்கியமான கேள்வி. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தரக்கூடிய ஒரு ஆராய்ச்சியாக தான் இந்த யூரோப்பா கிளிப்பர் மிஷன் 2023 இருக்க போகுது. இந்த யூரோப்பா கிளிப்பர் மிஷன் 2023 வந்து எப்படி பண்ண போகிறாங்க, இது அவ்வளவு ஈஸியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அல்லது இடர்பாடுகள் எல்லாமே நிறைய இருக்குது, தடைகள் மற்றும் இடர்பாடுகள் கட்டுப்பாடெல்லாம் இருக்குது. எதனாலன்னு பார்த்திங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ், இந்த கிரகத்துக்கு ட்ராவல் பண்ணி போகிறதுக்கே பல வருடங்கள் ஆகும். ரெண்டாவது வந்து இந்த டிஸ்டன்ஸில் இருக்கனால தகவல் தொடர்பில் கண்டிப்பாக வந்து ஒரு லேக்கிங் இருக்கும். அவ்வளவு ஈஸியாக ஃப்ரீயாக நம்மளால் தகவல் தொடர்பை வந்து கண்டினியூஸாக பெற முடியாது. மூணாவது வந்து அந்த கிரகத்தில் கதிர்வீச்சுகளோட பாதிப்பு அல்லது கதிர்வீச்சோட அளவு எவ்வளோங்கிறது நமக்கு தெரியாதுங்கிறனால முதற்கட்டமாக இங்கே மனிதர்களை ஆராய்ச்சி வச்சு ஆராய்ச்சி பண்ணாமல் என்ன பண்ண போகிறாங்கன்னா ரோவர்ஸ் அல்லது ரோபோட்ஸை வந்து அனுப்ப போகிறாங்க. அதாவது ஃப்ளைபீஸ் அண்ட் தென் ரோவர்ஸ்னு சொல்லக்கூடிய ரோபோட்டிக் ரிசர்ச்சிங் எக்யூப்மெண்ட்ஸை தான் அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா அனுப்ப போகிறாங்க. அது வந்து என்ன பண்ண போகுதுன்னா அந்த யூரோப்பா கிரகத்தோட சீதோஷண நிலையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அங்கே இருக்கக்கூடிய சாம்பிள்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கும். இந்த ரிப்போர்ட்டை வச்சு ஃபைனலாக நாசா விஞ்ஞானிகள் ஒரு தீர்வு கோருவாங்க. இந்த கிரகத்தோட சீதோஷண நிலை அல்லது சூழ்நிலை இப்படி இருக்குது, இங்கே உயிரினங்கள் வாழுதா இல்லையா, மனிதர்கள் வாழணும்னா எந்த மாதிரியான சேஞ்சஸ் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்துக்குமான பதிலை வந்து இந்த ஆராய்ச்சி கொடுக்க போகுது. ஸோ 2024 இந்த மிஷனை ஸ்டார்ட் பண்ணி முடித்தாலும் இது முடிவடைகிறதுக்கு கிட்டத்தட்ட 2-3 வருடங்களாவது எடுக்கும். அந்த 2-3 வருஷங்களில் நமக்கு ஒரு தெளிவான பதில் கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒருவேளை பூமியில் இருந்து மனிதர்கள் வேறு கிரகத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அது மார்ஸ் கிரகமாக இல்லாமல் அது இந்த ஜூபிட்டரோட துணைக்கோளான யூரோப்பாவாக கூட இருக்கலாம். ஸோ எது எப்படியோ இந்த ஆராய்ச்சியோட முடிவு அல்லது இந்த ஆராய்ச்சின்னு சொல்கிறதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹியூமன் சயின்ஸ் எவல்யூஷனில் ரொம்ப முக்கியமான ஒரு மைல்ஸ்டோன்னு கூட சொல்லலாம். இந்த ஆராய்ச்சியோட முடிவுக்காகத்தான் நானும் சரி என்ன மாதிரி வந்து சயின்ஸ் ஃபீல்டில் அடுத்த பரிமாணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்களும் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.